Hi everyone, welcome back to another English channel. The topic of this episode is wonderful vocabulary. Let's begin. Adam's apple. James ku thondaiyila inga or elumbu thurutra mari irukum. Idha tha Adam's apple appdinu solvanga. Idhukku pinnadi or kadha solvanga. Bible la Adam kadavul saapda koodanu sonna ஆப்பிள் பழத்தை சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது ஒரு துண்டு அவர் தொண்டையில் சிக்கிக்குது. அதுலேருந்து தான் அந்த இடத்துக்கு ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்பிள் பாலிஷஸ். அந்த காலத்தில் வெளிநாட்டில் பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்கக்கிட்ட ஷைனிங்கான ஆப்பிள்ஸை கொடுத்து அவங்க டீச்சர்ஸ்கிட்ட கொண்டு கொடுக்க சொல்லுவாங்களாம். ஏன்னா அப்போ தான் டீச்சர்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க அப்படின்னு. இதிலேருந்து தான் ஒருத்தர் இன்னொருத்தரை தனக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்காக முகஸ்துதி பண்ணுறது, அதாவது ஐஸ் வைக்கிறது, காக்கா பிடிக்கிறத ஆப்பிள் பாலிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஆப்பிள் பாலிஷிங் பண்ணுறவங்க ஆப்பிள் பாலிஷஸ். டாக் இயர்ஸ். சில பேர் புக்ஸ் படிக்கும் போது கடைசியாக படித்த பேஜோட முனையை மடித்து வைப்பாங்க. இந்த மடிப்பு பார்த்தா நாயோட காது மாதிரியே இருக்கும். அதனால் இந்த மடிப்புக்கு டாக் இயர் அப்படின்னு பேர். இயர் வேர்ம். அமெரிக்கன் இங்கிலீஷில் இயர் பக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா சில நேரத்தில் காலையில் ஒரு பாட்டு கேட்டிருக்கோம், அன்றைக்கி முழுக்க அந்த பாட்டு நம்ம மனசில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம வேணாம்னு நினச்சாலும் அந்த பாட்டை நம்ம மனசுலேருந்து எடுக்கவே முடியாது. இப்படி நம்ம மைண்டில் ஸ்டக் ஆகி அப்படி ஒழிச்சிக்கிட்டே இருக்கிற அந்த பாட்டு தான் இய வேர்ம். கவுச் பட்டேட்டோ. சில பேர் எந்த நேரம் பார்த்தாலும் டிவிக்கு முன்னாடி சோஃபாவில் உட்காந்துட்டு எதையாவது குறிச்சிட்டு டிவியே பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க கவுச் பட்டேட்டோ. மவுஸ் பட்டேட்டோ. சில பேர் வீட்டில் இருந்துட்டு கம்ப்யூட்டர்ஸ் முன்னாடி உட்காந்துருப்பாங்க, ஏதாவது ஒர்க்குக்காக இருக்கலாம், அல்லது கேம்ஸ் விளையாடுறதுக்காக இருக்கலாம். இவங்க மவுஸ் பட்டேட்டோ. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ.